யாழ் போதனா வைத்தியசாலை பரிசோதனையில் நால்வருக்கு தொற்று உறுதியானது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 516 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். எனக்கு நீதி வேண்டும் அல்லது உடல் தூக்கிலிடுங்கள். சற்று முன் பிணையில் விடுதலையானார் பிள்ளையான். வத்தலையில் வீட்டுத் தொகுதி முடக்கம். பல்கலை வெட்டு புள்ளியில் மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் போராட்டம். பாடசாலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 480 மில்லியன் கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு. மாவீரர்களை அஞ்சலிக்க வேண்டுமெனில் தமிழ் மக்கள் வெளிநாடு செல்ல வேண்டும். ஜனாதிபதிக்கு ஜால் நீதிமன்றம் அனுப்பிய அழைப்பாணையை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம். தென்னிலங்கை நபரொருவர் ஜாலில் உள்ள உணவகத்திலிருந்து சடலமாக மீட்பு. இலங்கையின் இரண்டு மனித உரிமை ஆர்வலர்கள் காணாமல் போனது தொடர்பாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அழைப்பாணையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று ரத்து செய்துள்ளது. லலித் வீரராஜ், குகன் முருகானந்தன் ஆகியோர் ஜாழ்ப்பாணத்தில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருந்தனர் எனவும், யுத்தம் முடிந்த பின்னர் இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் யாழ்ப்பாணம் இருந்தபோது இந்த கடத்தல் காணாமல் போன சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தால் 2019 ஆண்டில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலின் முன்னதாக கோட்டபாய நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்ட போதும் பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி அவர் முன்னிலையாகவில்லை. ஆனால் பின்னர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்தார். உரிமைகள் மற்றும் அரசியல் ஆர்வலர்கள் லலித் குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் உலக மனித உரிமை தினத்திற்கு ஒரு நாள் முன்னதாக டிசம்பர் 9 2011 அன்று காணாமல் ஆக்கப்பட்டனர். அவர்கள் கடைசியாக யாழ்ப்பாணத்தில் உள்ள கைதடி பகுதியில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. வீரராஜ் மற்றும் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போன நேரத்தில் 2009 போர் முடிவடைந்த காலத்திலும் அதற்கு பின்னரும் வடக்கு மாகாணத்தில் காணாமல் போனதை ஆவணப்படுத்தி வந்தனர். அவர்களுக்கு புலனாய்வுத்துறையின் அச்சுறுத்தல் இருந்ததாகவும் படையினரை அவர்களை கடத்தி காணாமல் ஆக்கியதாகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். எனது இரண்டு மேன்முறையீட்டு வழக்குகளையும் துரித விசாரணைக்கு உட்படுத்தவோ பிணைபெற ஆவணம் செய்துதவுமாறு கோருவதாகவும், அது முடியாவிட்டால் அரசியல் ஜாப்பில் தங்களுக்கு தரப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி என் தண்டனையை மரண தண்டனையாக தர முயற்சி யுத்த குற்றவாளி என என்னை பிரகடனப்படுத்தி உடனடியாகவே பகிரங்கமாக என்னை தூக்கிலிட உதவிடுங்கள் என, இம்முடிவு தொடர்பில் யாரும் என்னை ஆற்றுப்படுத்த முனைய வேண்டாம் எனவும், எனக்கு நீதி வேண்டும் இல்லையேல் மரணம் வேண்டும் அவ்வளவுதான் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு கடிதம் அனுப்பியுள்ள தமிழ் அரசியல் கைதியான தேவதாசன் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கடந்த 12 வருடங்களாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதியான கனகசபை தேவதாசனே இக்கோரிக்கையினை விடுத்துள்ளார். கனகசபை தேவதாசன் தற்பொழுது 63 வயதினை நெருங்கியுள்ளார். அவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 12 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மேல்நீதிமன்ற சட்டம் அதிபரால் தனக்கு எதிராக தொடுக்கப்பட்ட 110.6.1.9.12 மற்றும் 110.5.6.3.8.11 ஆகிய இரண்டு வழக்குகளிலும் முறையே 20 ஆண்டு சிறை மற்றும் ஆயுள் தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டது. இத்தீர்ப்பை எதிர்த்து நான் மேன்முறையீடு செய்ததுடன் இவ்வழக்குகளை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர விரும்பி இரண்டிலும் எனக்காக நானே வாதாடுவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் மேற்படி CA 283/17 மற்றும் CA 413/18 ஆகிய இரண்டு மேன்முறையீட்டு வழக்குகளும் நீதி நடைமுறையின் வீண் தாமதம் மற்றும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக முற்றாக முடங்கிவிட்டது. இதன் மூலம் நிரபராதி என நிரூபிக்கும் வாய்ப்பு எனக்கு முற்றாக மறுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். எனவே இவ்விடயத்தை இன்று வேறு வழியின்றி பகிரங்கப்படுத்துவதாகவும், ஜனாதிபதி அவர்களே, எனக்கு இந்த இரண்டு மேன்முறையீட்டு வழக்குகளையும் துரித விசாரணைக்கு உட்படுத்த உத்தரவிட்டு உதவுமாறும், அல்லது இந்த இரண்டு வழக்குகளிலும் நான் பிணைபெற ஆவணம் செய்துதவுமாறும் கோருகிறேன். மேற்சொன்ன கோரிக்கையினை நிறைவு செய்யும் இயலுமை தங்களுக்கு இல்லை என தாங்கள் கருதும் பட்சத்தில்
அரசியல் ஜாப்பில் தங்களுக்கு தரப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி என் தண்டனையை மரண தண்டனையாக தர முயற்சி யுத்த குற்றவாளி என என்னை பிரகடனப்படுத்தி உடனடியாக பகிரங்கமாக என்னை தூக்கிலிடுங்கள். இம்முடிவு எவருடைய ஆற்றுப்படுத்தலும் இல்லாமல் சுயமாக நான் எடுக்கும் முடிவு என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் 516 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என மாவட்ட அரசாங்காதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் கிளிநொச்சியில் கொரோனா தொற்றாளர்கள் என அடையாளம் காணப்பட்ட 5 இருவர் சிகிச்சை முடித்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 516 பேரும் ஏற்கனவே தொற்றாளர்களுடன் அல்லது தொற்று அபாயமுடையவர்களுடன் நெருக்கமாக இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை அண்மையில் திருவையாறு பகுதியில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியான கொழும்பு ஆட்டுப்பட்டி தெருவிலிருந்து வருகை தந்திருந்தார். தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசத்திலிருந்து அவர் குறுக்கு வழியை பயன்படுத்தியே இவ்வாறு வருகை தந்துள்ளார் எனவும் அவர்கள் தமது சமூக பொறுப்பை உணராத தன்மையும் தங்களுடைய பாதுகாப்பு மற்றும் ஏனையோருடைய பாதுகாப்பு பற்றி அக்கறை இல்லாத வகையிலும் செயற்பட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். இன்று ஜாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 322 பேருக்கு COVID-19 பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதில் 4 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 1 ஜாழ் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த 1 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு தனிமைப்படுத்தல் முகாமில் இருக்கும் 2 தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்றைய பரிசோதனையில் வடக்கு மாகாணத்தில் ஏனையவர்களுக்கு COVID-19 தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவனேசதுரை சந்தியகாந்தன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சற்று முன்னர் மட்டக்களப்பு நீதிமன்றத்தால் 10 சரீர பிணையில் அவரும் அவருடன் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களும் பிணையில் விடுதலையாகியுள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பர்ராயசிங்கம் கொலை தொடர்பிலான சந்தேகத்தில் கைதான அவர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளின் மாவீரர் நாள் நிகழ்வை இலங்கையில் நடத்த நாம் ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம் என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தடைகளை மீறி தமிழ் மக்கள் மாவீரர்களை இங்கு நினைவுகூற முடியாது. அவர்கள் விரும்பினால் வெளிநாடுகளுக்கு சென்று மாவீரர்களை சுதந்திரமாக நினைவேந்தலாம் என தெரிவித்துள்ளார். போரில் உயிர் நீத்த உறவுகளை நினைவேந்த தமிழ் மக்களுக்கு உரிமை உள்ளது. அது அவர்களின் சொந்த உரிமை. அதில் அவர்கள் எந்த ஒரு வழியில் சாதித்து காட்டுவார்கள் அதை ஜனாதிபதியோ அல்லது அரசோ அல்லது வேறு ஆட்களோ தடுத்து நிறுத்த முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்திருந்தார். இலங்கையிலிருந்து தப்பி சென்று வெளிநாடுகளில் அடைக்கலம் கோரி அங்கு வாழும் சில முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஆகியோரின் தாளத்துக்கு இங்குள்ள தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களும் ஆடுகிறார்கள். இந்த நாட்டில் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகும். எனவே இங்கு அவர்களை நினைவுகூர அனுமதி இல்லை. விடுதலை புலிகள் இயக்கத்தை வெளிநாடுகள் தடை செய்திருந்தாலும் அங்கு வாழும் தமிழர்கள் மாவீரர் நாளை பகிரங்கமாக நினைவு கூறுகிறார்கள் என்பதற்காக இங்கு நாம் அனுமதி வழங்க முடியாது. இங்கு மாவீரர் நாள் நிகழ்வை நடத்த கடந்த நல்லாட்சியில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை ஒரு முட்டாள்தனமான செயற்பாடாகும். அது ஆட்சியில் இருக்கும் தம்மை காப்பாற்றி வந்தமைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ரணில் அரசு வழங்கிய நன்றி கடனாகும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் சட்டத்தை மீறி நீதிமன்ற தடை உத்தரவுகளை மீறி மரணித்த விடுதலை புலிகளை நினைவு கூறுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் நகர்பகுதியில் உணவகம் ஒன்றிலிருந்து இன்று காலை ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சடலமாக மீட்கப்பட்ட நபர் உணவகத்தில் பணியாற்றுவதற்காக 3 முன் தென்னிலங்கையில் இருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து குறித்த உணவகத்தில் கடமையாற்றும் பணியாளர்கள் வெளியேறுவதற்கு போலீசாரால் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. அத்துடன் போலீசாரின் தீவிர கண்காணிப்புக்குள் உணவகம் கொண்டு வரப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட நபர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது.
குறித்த நபர் தென்னிலங்கையிலிருந்து வருகை தந்தவர் என்ற அடிப்படையில் அவரின் மாதிரிகள் எடுக்கப்பட்டு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் விசேட வசதிகளை அமைப்பதற்கும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பாடசாலைகளுக்கு போதுமான நிதி வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், நாடு முழுவதும் உள்ள 10,165 பாடசாலைகளுக்கு 480 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சில பாடசாலைகளுக்கு தலா 110,000 வரை வழங்கப்பட்டதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு சில பாடசாலைகள் சுகாதார அதிகாரி ஒப்புதல் அளிக்கும் வரை மீண்டும் திறக்க அனுமதிக்கப்படாது என அவர் தெரிவித்துள்ளார். தற்போது முடக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் பாடசாலைகளை மீண்டும் திறக்கும் போது கடுமையான நெறிமுறைகள் பின்பற்றப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார்.